ஸ்ட்ரெயிட்டாக திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கிட்ட போய் கேட்டலாம். இன்றைய டெவலப்மெண்ட் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக இது வந்து நான் முதல்ல இந்த தலைப்பை ஒட்டி கேட்ட மாதிரி, இது சமாதான தூதா, சண்டையின் முடிவா, ஆக இதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கா, இல்லை எல்லா பிரச்சனைகளும் முடிந்து ரட்டை இலை ஈரோடு கிழக்கில் மலர்ந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஈரோடு கிழக்கில் ரெட்டை இலை வந்து சிம்பிளாக வந்திருக்கு. அது ஒரு அன்சர்டனிட்டி இருந்தது. அதாவது இது வந்து டாக்டிக்கல் ரிட்ரீட்னு எடுத்துக்கலாம். இடைத்தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பொது தேர்தலில் பிரதிபலிக்கிறது இல்லை. அது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆர்கே நகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தினகரன் ஜெயித்தார். அது 233 பொருந்தாதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஏன்னா தினகரன் சென்ட்ரிக் எலெக்ஷன், திண்டுக்கல்ல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஜெயித்தார். பட் அவர் 4 முறை போட்டியில் தப்பிச்சம்பளச்சுன்னு தான் ஆட்சியை பிடிச்சார். அதே மாதிரி காமராஜர் வந்து நார்வேல 70% ஓட்டு எடுத்தார். தமிழக அளவில் 35% ஓட்டு தான் எடுக்க முடிஞ்சது. அண்ணன் வைகோ வந்து பெருந்துறையில் வந்து 2nd இடம் வந்தார். அதே டைமில் வந்து மயிலாப்பூரும் நடந்ததுனால அங்கே 4th இடம் போனது எக்ஸ்போஸ் ஆச்சு. பெருந்துறைங்கிறது வைகோவுக்கு 2nd இடம், மயிலாப்பூருங்கிறது 4th இடம். அப்போ இதில் ஏரியா வைஸு, அந்த பகுதி வைஸு, மக்களின் பிரச்சனை, இது பற்றி பல இதுகளும் இருக்குது. இந்த ஈரோடு கிழக்குங்கிறது இவர் ஓபிஎஸ்க்கு பலகீனமான ஒரு இடம் தான். இப்போ இந்த இடத்துல 2 முன்னாள் முதலமைச்சர்களான ஓபிஎஸ் இபிஎஸ்ல யாருக்கு செல்வாக்குங்கிறத மக்கள் மத்தியில் பரிசீலிக்கும் ஒரு இடமாட்டு வந்து ஈரோடு கிழக்கு எடுக்கிறது ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு சரியான ஒரு களமாக அவர் கணக்கீட்டில் இருக்காது. இப்போ நீங்கள் திருப்பரங்குன்ற திருவாரூர் எலெக்ஷனை வந்து ஆர்கேனர் வெற்றி வீரர் ஆட்டு தினகரனுக்கும் போது எடப்பாடி வந்து அதை நடத்ததாக இருந்தார். கடைசி நேரத்தில் என்ன நினைச்சார், பொது தேர்தலில் தினகரனை சந்திக்கிறது தான் கரெக்டாக இருக்கணும்னு இபிஎஸ் பிளஸ் ஓபிஎஸ் ரெண்டு வரும் சேர்ந்து அந்த கிரிஜா வைத்தியநாதன் அந்த சீஃப் செக்ரட்டரி அந்த லெட்டரே பார்த்தோம், அந்த டேட்டு எல்லாமே பார்த்தோம், என்ன நடந்து எலெக்ஷன் கமிஷனுங்கிறது நமக்கு அது தெரிஞ்சு. ஸோ அவங்க அந்த அந்த களத்தை வந்து தமிழக முழுவதுக்கான ஒரு களமாட்டை மாற்றினாங்க. இப்போ ஈரோடு கிழக்கு களம் வந்து இது கோஸ் வித்தவுட் சேயிங் பன்னீர்செல்வத்துக்கு பலகீனமான களம் அமைப்பு. அது பலகீனமான களம்னு அவருக்கு உணர்வதற்கு இவ்வளவு நாள் ஆச்சா? வேட்பாளர்லாம் இல்லை இல்லை, அது உடனே விட்டுட்டு போக முடியாது. அரசியலில் அரசியல் வந்து டாக்டிக்கலாக தான் பண்ண முடியும். இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது உச்ச நீதிமன்றமே வந்து முதல் நாள் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தான் ரிட்டல, ரெண்டு பேருக்கு எழுத்து போட்டு தான் ரிட்டலன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அடுத்த நாள் வந்து இவருக்கு இடையீட்டு மனுவில் வந்து இப்படி ஒன்று இது ஒத்துக்கிட்டீங்களான்னு சொல்லும்போது இவரும் ஒத்துக்கிட்டாரு, தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது இது ஒரு நல்ல ஒரு வழியாக தான் அவருக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி வந்து அதில் அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ செல்வாக்கு, பன்னீர்செல்வத்துக்கு எவ்வளோ செல்வாக்குங்கிறது எந்த டேட்டாவும் கிடையாது. மக்கள் மத்தியில் பாராவுக்கு எவ்வளோ செல்வாக்கு, 16%, மூப்பனாருக்கு 17%ங்கிறது தேர்தல் முடிஞ்ச முறை தான் நமக்கு தெரிஞ்சது. ஜானகி அம்மையாருக்கு சிவாஜியோட சேர்த்து 11, தனியாக 9.1, ஜெயலலிதா அம்மையாருக்கு பொன் விஜயராகவன், கேடிகே தங்கமணி இவங்களோட சேர்த்து 24, தனியாக 22ங்கிறதும் தேர்தல் முடிஞ்ச முறை தான் தெரிஞ்சது. இதுவும் தேர்தல் முடிஞ்ச முறை தான் யாருக்கு என்ன செல்வாக்குன்னு தெரியும். அதற்கு முன்னாடி அவரவர் அவங்க விருப்பப்படி வந்து தங்களோட கெண்ண ஓட்டங்களை சொல்லியிருக்கலாம். அவருக்கு ஒன்றும் இல்லை, இவருக்கு தான் எல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ தமிழக அளவிலான ஒரு களத்துக்கு எடப்பாடி எதிர்கொள்வதற்கு பன்னீர்செல்வம் தயாராகிறாரு. அவரும் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தான், இவரும் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தான், ரெண்டு பேருமே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தான். ரெண்டு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ரெண்டு பேருமே ஸ்டாலினுக்கு எதிராக 26 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வர்றதுக்கு ஆஸ்பயர் பண்ணுறாங்க. பட் பராபரணியா படை பரபராக்கங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தாலும் கூட பன்னீர்செல்வம் ஒரு ஆஸ்பிரண்டாக தான் அந்த களத்தில். ஒரு ஆஸ்பிரண்ட்னு சொல்லும்போது ஒரு விஷயம் இருக்குது, தொடர்ந்து 3rd முறையாக ஹேட்ரிக் வின்னு கூட சொல்லலாம். ஏன்னா முதல்ல வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்ற பஞ்சாயத்து வந்தப்போ அதில் வென்று வந்தது இபிஎஸ். 2வது எதிர்கட்சி தலைவர் யாருன்ற பேச்சு வந்தப்போ நான் தான் எதிர்கட்சி தலைவர் ஸ்டப்பனாக நின்னாரு, 2வது முறையும் வின்னு. இப்போ 3வது முறையும் என்னுடைய வேட்பாளர், நான் நிறுத்திய வேட்பாளருக்கு தான் ரெட்டையலை வர வச்சிருக்காரு. ஸோ ஆக இது 3 வின்னும் போது தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு ஒரு கானர் இருக்கும். இபிஎஸ் வந்து அதிகார பலத்தில் இந்த 3 வெற்றி பெற்றார். அதிகார பலத்தோடு நடத்தின சட்டமன்ற தேர்தலில் பிறகு எதிர்கட்சி தலைவராக வின் பண்ணார். இவர் தனபால கொடுக்கலாம், அருந்ததீர சமுதாயம் கொடுக்கலாம் சொல்லி பார்த்தாரு, அது ஒன்றும் டேக் ஆஃப் ஆகலை. இப்போவும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வின்னுங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மக்கள் மத்தியில் 2 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தவங்களுக்கு யார் யாருக்கு என்ன பலம்ங்கிறது 77 பாராவுக்கு மூப்பனாருக்கும் தெரிஞ்ச மாதிரி, 89 ஜானகிக்கும் ஜெயலலிதாவுக்கும் தெரிஞ்ச மாதிரி, 2024 தான் தெரியும். இது வந்து யாருக்கு என்ன பர்சன்டேஜுங்கிறது அல்ல. ஒரு சிலர் வந்து இதை கூட புரியாமல் தாங்கள் சொல்கிறது தான் வேத வாக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி அல்ல. நானே எடப்பாடிக்கு 15% சொன்னால் கூட என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் தானே தவிர அது ரியல் டேட்டா இல்லை. ரியல் டேட்டா
2024 இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாரோட இன்னொன்று நோட்ஸு என்ன மாதிரி அரசியல் நகர்கள் செய்வாங்கங்கிறதெல்லாம் புரிஞ்ச ஒரு நண்பர் தான். காரணம், அவர் அதிமுக அரசியலில் இருக்கிறதுனால அதிமுகவினர் வந்து திமுக ஆட்சி கட்டில் இருக்கும்போது அவங்க எதிர்கொண்ட தேர்தல்களில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மீது பட்டுதல் கொண்டு திண்டுக்கல்லில் 55% ஓட்டு எடுத்து திமுகவை மூணாவது இடம் போகக்கூடிய அளவுக்கு வெற்றி பெற வச்சாங்க. அது ஒரு காலம், 1973 நினைக்கிறேன். அடுத்தபடியாக ஜெயலலிதா அம்மையார் மருங்காபுரி மதுரை கிழக்கு, அதில் 50% வாக்குகளுக்கு மேலே வெற்றி பெற்று ரெட்டையிலையில் ஜானகி அம்மையார் விட்டுட்டு சென்றதும் வெற்றி பெற்றாங்க. அது வந்து 89 காலங்கள். 2006 திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு மதுரை மத்திய மதுரை மேற்கு இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் என்றாலும் சரி, பெண்ணகரத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தலைமையில் என்றாலும் சரி, அதிமுக அவரை தம்பித்துறை தான் அங்கே எலெக்ஷன் ஆஃபீஸர். அதிமுகவர் சரியாக களமாடவில்லை. ஆனால் அதிமுக சரியாக களத்தில் இருக்கனால பெண்ணகரத்தில் அதிமுகவே பாமக வெர்சஸ் திமுகன்னு வன்னியர் வெர்சஸ் நான் வன்னியர் போலரைசேஷன் மாதிரியே இடைத்தேர்தல் உருவாகி முதலிடம் திமுக முக ஸ்டாலின் முன்னின்று நடத்தி கலைஞருக்காக நடத்தி வெற்றி பெற்ற நிலையில் ரெண்டாவது இடம் பாமக வந்தது. மூன்றாவது இடம் போன அதிமுக வந்து டெபாசிட்டு இழந்தது. கடைசியாக நடந்த ரெண்டு உள்ளாட்சி தேர்தலையும் ஆட்சி அதிகாரத்தோடு திமுக நிற்கும் போது அதிமுக தொண்டர்கள் வந்து களத்துக்குள்ளே வீரியமாக நிற்கலை. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சவர், முழுக்க முழுக்க புரிஞ்சவர் தான் நண்பர் வைத்தியநாதன் சொல்லும்போது அவருக்கு பாணியிலேருந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு. நான் முன்முடிவுக்கெல்லாம் போக விரும்பலை. அவரோட அந்த கருத்தின் அடிப்படை என்னென்னா, திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அதிமுக களத்தில் நிற்க மாட்டாங்க. குறிப்பாக இன்றைக்கி அங்கே களத்தில் நிற்கிறது அதிமுகவிலிருந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தவர் மதிமுக அமமுக இதிலிருந்து திரும்ப திமுகவுக்கு வந்த செந்தில் பாலாஜி தான் அங்கே களத்தில் நின்று பெரிய அளவில் ஓட்டு கேட்டுட்ருக்காரு. ஸ்டாலின் ரெண்டு நாள் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அதற்கு முன்னே அவரும் அங்கே களத்தில் நிற்க முன்னே ஓட்டு கேட்கும்போது அவர் எப்படிப்பட்டவருங்கிறதும் இவங்களுக்கு தெரியும். இவங்க பங்காளிங்க தானே எல்லாமே. அதனால் அவர் எல்லா புள்ளிகளையும் கணக்கில் வச்சு செந்தில் பாலாஜி முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தாக்குப்பிடிப்பாராங்கிறதுல அவருக்கு தாக்குப்பிடிக்க மாட்டாருங்கிற ஒரு புள்ளியிலிருந்து நண்பர் கருத்தை சொல்றாரு. நான் வந்து வெயிட்டன்சி என்ன அளவுக்கு வருதுங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போங்க அடிப்படையில் தான் நான் சரி நான் நிற்கிறேன். திரு இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. நான் வந்து நான் அறிவித்த வேட்பாளருக்கு ரெட்டை இலை சின்னம், நான் முன்னாடி நின்று களத்தில் வந்து நான் கேம்பெயின் பண்ணுறேன், இதுக்கெல்லாம் வந்து யூ கேன் ஜஸ்டிஃபை. பட் நான் வந்து வேட்பாளரை நிறுத்துவேன், இப்போ நான் நிறுத்தலை, நான் வெறும் ரெட்டையிலேக்கு வாக்கு கேட்பேன் இப்படின்னு சொல்லி களத்துக்கு போகிற இபிஎஸ் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களும் சிக்கல்களும் என்னவா இருக்கும் களத்திலேயே? இல்லை, இது நீங்கள் வந்து முதறிஞ்ச ராஜாஜி 67 எலெக்ஷன் முடிஞ்சதுமே பேரறிஞர் அண்ணா பெருந்தகை இந்த ஆட்சியை தந்தை பெரியாருக்கு சமரிக்கணும்னு திருச்சியில் போய் அவரை சந்தித்து இது பண்ணி ராஜாஜியை சினப் பண்ணிட்டார். ஆனால் 69 இடைத்தேர்தல் வரும்போது, நார்வல் இடைத்தேர்தல் வரும்போது ராஜாஜி கேண்டிடேட்டான மத்தியாசத்துக்கு பின்னாடி பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மூணுவருமே வந்து ராஜாஜிக்கு கேண்டிடேட் மத்தியாசத்துக்கு பின்னாடி நின்னாங்க. அப்போ அது என்ன தந்திரம்? அது ராஜதந்திரம் தான். ஏன்னா மத்தியாசியும் எதிர்த்து திமுக அவங்க நின்னா 5 சட்டமன்ற தொகுதியில் திமுகவுக்கு பிரச்சாரமே பண்ண முடியாது, உள்ள நுழைய விட மாட்டாங்க. அப்போ மத்தியாசு பின்னாடி தான் அங்கே நின்று ஆகணுங்கிற சூழ்நிலை. திமுக கழகம் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், மாநாவலர் எல்லாமே சேர்ந்து அப்படி ஒரு முடிவெடுத்து அந்த இடத்த கண்ணிக்கிறாங்கன்னா இவங்க தென்னிலவு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளின ராஜாஜியோட கேண்டிடேட் மத்தியாசு பின்னாடி நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே அதுதான் சரியான வியூகம். அப்போ இது ஒரு வியூகமாக ராஜதந்திரமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கிட்ட 16-16 திமுக கழகம் ஜெயித்து 2-2 எம்பி சீட்டு தான் எம்பதில் வந்த பிறகு திருப்பத்தூரில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வால்மீகி கவுண்டர் ஜெயித்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அருணகிரி அம்பலத்துக்கு நாங்களாக போய் ஆதரிப்போம்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்று முதலமைச்சராக இருந்தவர் அவரே சொன்னார்னா அவருக்கு வீகம் வந்து திமுகவையும் காங்கிரஸையும் உடைச்சாதான் அதிமுக வந்து வெற்றி கட்டில் தொடர முடியுங்கிற ஒரு வீகத்தில் தான் அவர் அங்கே போய் அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸுக்கு பின்னாடி போய் நின்னார். ஸோ இது அதே மாதிரி ஒரு வீகம் தான் பன்னீர்செல்வம் பண்ணுறது. சரி, ரவீந்திரன் சார், அதாவது ஒரு பக்கம் விட்டு கொடுக்குறோம், சின்னம் முடங்கக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான எண்ணத்தில் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் சட்ட போராட்டம் தொடருங்க, கேஸ் இருக்கு, எங்கள் கேஸ் இன்னும் ஜட்மெண்ட் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் குட்டு
ஒரு பக்கம் சொட்டு. இது இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இது லாங் ரேஞ்ச். ஏன்னா நீங்கள் வந்து 1960s 1950s கதைகள்லாம் தெளிவாக அது வந்து ஹிஸ்டரியை ஃபேக்ட்ஸ் எங்களுக்கு சொல்லும் பொழுது இது லாங்கர் ரேஞ்சில் பயன் கொடுக்குமா? லாங்கர் ரேஞ்ச் கூட இல்லை, திரும்பி பார்த்தா 2024 விரல விட்டு எண்ணக்கூடிய மாதங்கள் தான் இருக்குது. அப்போது இது எந்த வகையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு பயனளிக்க போகிறது? அதாவது இது சென்ட்ரல் கிளைமேட்டை வச்சு தான் நம்ம பார்க்கணும். இந்த கிளைமேட் படி பார்த்தா பாஜக திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமான கூட்டணி, 19 ஜெயித்தாங்க, கமல்ஹாசன் வரவுள்ள போயிருக்கிறாரு. ஸோ அந்த பலமான கூட்டணிக்கு எதிராக 1-1 கொண்டு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ராமதாஸ் தினகரன் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் மேக்சிமம் அவங்களுக்கு வந்து 50% மேலே ஓட்டு எடுத்தவங்கள்ட்ட சில ஏரியாவிலேயாவது சீட்டை அடித்து எடுக்கிறதுக்கு வந்து ரெண்டு பேருமே தேவைங்கிறது தான் பிஜேபியோட கருத்து. அதுதான் சிடி ரவி எடப்பாடி பழனிசாமியை முதல்ல பார்த்து முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு. அப்கோர்ஸ் எடப்பாடி பழனிசாமி 62 எம்எல்ஏ 90% எடப்பாடியை பொறுத்த மட்டும் அத்தைக்கு மீசம் முளைச்சான்ற கதை தான் இது. நாங்கள் வாய்ப்பே இல்லைன்னு மறுத்துட்டே இருக்காரு தொடர்ந்து. இல்லை, அவர் மறுக்கலாம். அடுத்த கட்டம் பன்னீர்செல்வத்தையும் பார்த்து அவங்க அந்த இதை முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் அந்த பெரிய அணிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. மொத்தத்திலே ஒன்றும் பண்ண முடியாத ஒரு அணிக்கு எதிராக நம்ம நிற்கிறோம். அப்போ எந்த சக்தியையும் விட்டுறக்கூடாதுங்கிற புள்ளியில் தான் இருக்கிறாப்ல. பட் எடப்பாடி பழனிசாமி வந்து 2024 பற்றி கவலைப்படாத ஒரு அரசியல்வாதியாக அவருடைய கணக்கில் அவருக்கு நகர்வு பண்ணுறாங்க. அப்போ ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமியை பாஜக செக் பண்ணுறாங்கங்கிறது தான் ரொம்ப ஒரு டீப்பர் சென்ஸில் நம்ம பார்த்தா சொல்ல முடியும்.